Hello friends, welcome to Namma Ooru Tailor. In this video, we நம்ம நீடில் வந்து உடைஞ்சிடுச்சுனா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படி தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நீடில் வந்து ரெண்டா வந்து உடைஞ்சிருக்கு. அதோட இன்னொரு பார்ட்டும் காமிக்கிறேன். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நீடில் பெண்டா இருக்கும். சிலது வந்து ரெண்டா மூணா உடைஞ்சிருக்கும். எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம புது நீடில் தான் வந்து சேஞ்ச் பண்ணனும். அப்பதான் ஸ்டிச்சஸ் வந்து ஒழுங்கா வரும். அதுக்காக பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் எடுத்திருக்கேன். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, நீடில் ஃபிக்ஸ் பண்ற இடத்துல அதை வந்து லைட்டா நீங்க திருப்பி விட்டீங்கனாலே லூஸ் ஆயிடும். எப்படி நான் லூஸ் பண்றேன்னு பாருங்க. கரெக்டா வந்து அந்த லைட்டா கேப் இருக்கு பாருங்க, அங்க ஸ்க்ரூ டிரைவரை வச்சு லைட்டா வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணாலே ஈஸியா வந்து கலண்டுடும். இப்போ உடஞ்சி போன நீடில் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ரிமூவ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து புது நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நீடில் மாற்றும் போது எந்த நீடில் வந்து செக் பண்ணிக்கோங்க. சில நீடில் பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்கும் ஒரு சைடு, இன்னொரு நீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருட்டையாக இருக்கும். உங்கள் மிஷினுக்கு எந்த நீடில் ஃபிக்ஸ் ஆகுமோ அந்த நீடில் வந்து கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன மிஷினுக்கு பட்டை ஊசி வந்து வருது. நான் அதனால் பட்டை ஊசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பட்டை நீடில் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டாலே கிடைக்கும். இது வந்து 16வது நம்பர் சைஸு. இப்போ பாருங்கள், ஒரு புது நீடில் எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் கலட்டிட்டு. இது எதுக்காக நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறேன்னா, ஒரு பிகினர்ஸ்க்காக நான் இது ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஸ்க்ரூ டிரைவரில் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கையால் திருப்பினாலே வந்துடும். ரிமூவ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், ஊசி இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு ஒரு சைடு பட்டையாக கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பால் மாதிரி ஒரு சில்வர் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா, காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம சில்வர் டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நீடில் வந்து போகாது. கரெக்டாக அந்த பால் இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் பட்டையாக இருக்குது. உருட்டையாக இருந்தால் உங்களுக்கு வந்து உருட்டை ஊசி வந்து போடணும் மிஷினுக்கு. இந்த மாதிரி பட்டை ஊசி வந்து எப்பயுமே வந்து ஒரு செட்டு வந்து வச்சுக்கோங்க வீட்டில். எப்போ நம்மளுக்கு நீடில் வந்து உடைஞ்சாலும் நம்ம ஈஸியாக வந்து நீடில் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் புது ஊசி வந்து எடுத்திருக்கேன். ஒரு சைடு வந்து பட்டையாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த பட்டையாக ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் வந்து கரெக்டாக மிஷின் நம்ம நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போது அந்த பட்டையாக இருக்க பக்கம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி செட் ஆகணும். நம்ம வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பாலுக்கு மேலே வந்து போகாது. அதனால் ஊசியை கரெக்டாக அந்த ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ணணும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் அந்த ஸ்க்ரூ டைப்பில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஊசியை வச்சுட்டு இதை போட முடியாது. அதனால தான் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் நீடில் வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக வந்து இதை டைட் பண்ணி விட்டுட்டேன். டைட் பண்ணக்கப்புறம் நம்ம புது நீடில் வந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நீடில் போர்ஷன் வந்து நான் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் எந்த சைடு வரணும்னு வந்து சொல்லியிருப்பேன். கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ளாட்டாக இருக்க போர்ஷன் வந்து மேலே இன்செர்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இது உள்ளே போகல. அதனால் கரெக்டாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே இன்செர்ட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து இடிக்கிறது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அந்த பால் கிட்ட வந்து நீடில் வந்து கரெக்டாக இடிக்குது. உங்களுக்கு திரும்பி காமிக்கிறேன் பாருங்கள், நீடில் வந்து நான் மேலே வந்து இன்செர்ட் பண்ணுறேன். பண்ணும் போது கரெக்டாக அந்த பால் டைப்பில் இருக்கிறதுல இடிக்குது. இதுக்கு மேலே வந்து நீடில் போகாது. இதுதான் கரெக்டு. இனிமேல் கரெக்டாக நல்லா ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு நீடில் வந்து செட் பண்ணி பாருங்கள். அந்த ஃபுட் பெடலில் டச் ஆகாத மாதிரி கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் தைக்கும் போது நீடில் திரும்ப உடைய சான்சஸ் இருக்குது. நான் ரஃப்பாக தான் டைட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணி விட்டாச்சு.
டைட் பண்ணக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து நீடில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா. நான் ஊசியை வந்து கரெக்டாக வந்து இன்செர்ட் பண்ணி பார்க்குறேன். இது எது மேலேயும் நம்ம மிஷினில் இருக்க ஃபுட் படல் மேலேயும் படலை, அந்த மேலே இருக்க பிளேட் மேலேயும் படலை. இந்த மாதிரி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிவிட்டு தைக்கும் போது ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வரும், ஊசியும் திரும்ப உடையாது. இப்போ பாருங்கள், நான் நூல் வந்து செட் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு ஒரு வாட்டி தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் தைக்கும் போது சிக்கு தையலும் லூப் தையலும் வந்தால் நீங்கள் நீடில் ஃபிக்ஸ் பண்ணது வந்து சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுனால நான் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எந்த மாதிரி வந்திருக்கு நல்லாவே தெரியும், எவ்வளோ நீட்டாக க்ளீனாக வந்திருக்குன்னு. நம்மளுக்கு எந்த வித சிக்கு தையலும் வரல, லூப் தையலும் வரல. நம்ம நீடில் ஃபிக்ஸ் பண்ணது இதுதான் கரெக்டான மெத்தடு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம உடஞ்சி போன ஊசியை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.